ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் டு நெல்லை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரெசிபி தான், பீஃப் தவா கறி. கெஸ்ட் வந்திருந்தாங்க, கெஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாமேன்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச பீஃப் தவா கறி பண்ணியிருந்தேன். நல்லா காரசாரமாக கேட்டிருந்தாங்கன்றதுக்காக நல்லா காரசாரமாக பண்ணியிருக்கேன். ரோட்டு கடையில் இந்த தவா கறி பண்ணும்போது நிறைய தடவை பார்த்துருக்கேன். இந்த பீஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிரேவி மாதிரி பண்ணி வச்சுப்பாங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் இருக்கும். அதை வந்து நம்ம கேட்ட உடனே அதில் ஒரு ரெண்டு கரண்டி அந்த கிரேவியோடு போட்டுட்டு, அந்த கிரேவி சுண்டும் போது அதில் வந்து எக்ஸ்ட்ரா மசாலாலாம் போட்டு கடைசியாக கொஞ்சம் வெங்காயம் தூவி கொடுப்பாங்க. பீஃப் சாப்பிடாதவங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. என் ஹஸ்பண்ட் நல்லா பீஃப் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு குக் பண்ணி கொடுத்து கொடுத்து கடைசியில் எண்ணெயும் சாப்பிட வச்சு எனக்கும் பழகிடுச்சு. பட் இப்போ நான் ஃபாஸ்டிங்லேயும் டயட்லேயும் இருக்கிறதுனால நான் சாப்பிட்றதில்ல. பட் ஹஸ்பண்ட்க்கும் பசங்களுக்கும் செஞ்சு கொடுப்பேன். வாங்க, இந்த சிம்பிளான தவா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தவா நல்லா சூடு பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஃப் கிரேவியை ஊற்றிக்கலாம். பீஃப் கிரேவி வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பீஃப் கிரேவி பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல, கெஸ்ட் இருந்ததுனால. இதை வந்து நான் ஓரளவு சொல்லிடுறேன். இது ஒன்றும் ஸ்பெஷலாக நான் எதுவும் போட்டு குக் பண்ணல. மட்டனை எப்படி குக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் குக் பண்ணியிருக்கேன். குக்கர் பேனில் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளியெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. பீஃப்க்கு எப்போவுமே நான் கொஞ்சம் கூடுதலாக இஞ்சி பூண்டு சேர்ப்பேன். இஞ்சி பூண்டு வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கின உடனே பீஃப் சேர்த்துட்டு பீஃப்க்கு தேவையான கரம் மசாலா மிளகாத்தூள்லாம் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு 10-12 விசில் விட்டு இறக்கிக்கிட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும். இப்போ தவாவில் ஊற்றிருக்க இந்த கிரேவி இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஏன்னா பீஃப் வந்து கொஞ்சம் கரம் மசாலா தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதோட பீஃப் தவா கறி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போது ஒரு சின்ன ஸ்பூன் ஃபுல்லாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கிரேவி சுண்டி வரும்போது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து காரம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்திருந்த கெஸ்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் காரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க நல்ல காரம் சாப்பிடக்கூடிய ஆள். அதனால் அவங்களுக்காக கூடுதலாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிட்டு இருந்தேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரொம்ப நேரம் கிளறிட்டு இருந்தேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போகணும். பீஃபும் நல்லா வதங்கி ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுருள சுருளை வதக்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய தவா கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பீஃப் வந்து எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி மசாலாலாம் நல்லா பீஃப் மேலே கோட் ஆகிருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சமாக தூவிட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுடலாம். பீஃப் தவா ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். சர்வ் பண்ணும்போது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்க, அதாவது பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை தூவி அது மேலே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். தவாவில் ஓட்டியிருக்க இந்த மசாலாவை கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணி அதிலேயே சேர்த்துருங்க. ஏன்னா சாதத்தில் பசங்க சாப்பிட்றதுக்கு இந்த மசாலா சூப்பராகவே இருக்கும். பீஃப் தவா ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மேலே வெங்காயம் தூவி அதோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பீஃப் சாப்பிடாதவங்க இதே மாதிரி மட்டனில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். பீஃப் சாப்பிடாதவங்க தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.